இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் அவங்களுடைய இந்த செகண்ட் சீசனில் இருக்கிற முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, மாயனை சோகமாக காமிச்சு அப்புறம் சந்தோஷமாக்கி திருப்பி அதோட கீழே பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு திருப்பி சந்தோஷமாக்கி திருப்பி அதோட கீழே பாதாளத்துக்கு கொண்டு போகிறது தான். மாயனுக்கு இவ்வளோத்துலேயுமே வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி யாரை பார்த்து அவர் வந்து யார் கூட இருந்தால் போதும் நினைக்கிறதுங்கிறது மகா தான். இப்போ மகா இல்லைங்கிறதுக்கப்புறம் மாயன் அப்படியே உடஞ்சி போயிடுறத நம்மளால் பார்க்க முடியுது. அவரால் என்ன செய்கிறனே அவருக்கு தெரியல. அவரோட வாழ்க்கை திசை மாறி போன மாதிரி அவருக்கு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ப்ரோமோவில் ரெண்டு விஷயங்கள் காமிச்சிட்டாங்க. ஒன்று என்னென்னா, வீட்டுக்கு கூப்பிட்டு சந்தோஷமாக கிளம்பி போகும்பொழுது அங்கே வந்து விவாகரத்துக்கு அப்ளை பண்ண சொல்கிறது. ஸோ அது கையெழுத்து போடுவாங்கிறது. இதுதான் வந்து நாளைக்கு எபிசோட்லேயே கண்டிப்பாக நடக்க போகுது. என்ன அப்படின்னா, அவரை கூப்பிட்டு வந்து கையெழுத்து போடுங்க போகிறாங்க. அவர் ஷாக் ஆகும் போது நீயும் கையெழுத்து போடுமான்னு சொல்லிட்டு மகாவை கூப்பிட போகிறாங்க. அப்போவாச்சும் மகா என்ன பண்ணியிருக்கணும், வாயை திறந்து என் புருஷன் எனக்கு வேணும், நானும் அவனும் ஒன்றா தான் இருப்போம், நான் அவனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். எதையுமே சொல்லலை. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனம் வேறு சொன்னாங்க. என்னன்னா, எங்கள் அப்பா வந்து என் மேலே கோவப்பட்டு என்னை ஏமாத்தினா கூட நீ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு கேட்டு என்னையும் வெளில போக சொல்லிட்டாருன்னு வெளில போன சொல்லிட்டு நான் அந்த வீட்டிலேயே வந்தீங்க. கிளம்பி மாயன் வீட்டுக்கு வர வேண்டியதான். அப்புறம் அவரை புரிய வச்சுக்கலாம். ஆனால் அவங்க கையெழுத்து போட போகிறாங்க. போட்டதுக்கப்புறம் தான் அவங்க பிரெக்னெண்டாக இருக்காங்கிறது தெரிய போகுது. இதுக்கப்புறம் தான் நாச்சியார் வீட்டுக்கு வந்து நாச்சியார் வந்து சமாளிக்க ட்ரை பண்ணி இவங்களை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணி அப்புறம் அவங்களுக்கு உண்மை தெரிய வந்து நாச்சியார் மூலமாக மாயனுக்கு தெரிய வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ஜாஸ்தி. ஸோ இது அத்தனையுமே வந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்துருமா அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு லெவல் வரைக்கும் போகிறது இருக்குது. ஏன்னா வந்து ப்ரோமோல காமிச்சு வச்சே பார்க்கும்போது ரெண்டு மூணு எபிசோடு கண்டென்ட் இருக்குது. ஆனால் அதை தாண்டி வந்து கண்டென்ட் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஸோ அடுத்த வாரத்தில், வர வாரத்துக்கு அடுத்த வாரத்துலேருந்து நாம் இருவர் நமக்கு இருவர் இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. ஸோ இப்போதைக்கே வந்து நீங்கள் இருக்கிற எபிசோட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுக்கு நடுவில் வந்து கத்தி காயத்ரியோட சீன்ஸ் காமிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மாயனோட சீன்ஸ் தாங்க முக்கியம், ஸோ இதையே ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லா விஷயத்தையும் காமிச்சிருக்கங்கிறீங்களா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சீரியலாக அதிகமாக மிஸ் பண்ணுவீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.